உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 5வது வசனம். பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு பேசுங்க. கண்களை திறக்க வேண்டும், அடிமையை பலப்படுத்தும். அதற்கு எல்லாருடைய தேவைகளையும் சந்தியும். வியாதி பலவீனங்கள் நீங்கட்டும், மன சோர்வுகள் நீங்கட்டும், களைப்புகள் நீங்கட்டும், உற்சாகமுள்ள ஆவியை தாரும், பரிசுத்தம் அடைய வேண்டுங்கிற வாஞ்சையை தாரும். எல்லாருடைய கர்த்தாவே, வாழ்க்கையிலையும் இந்த வேளையில் ஒரு தரிசனத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விடுதலையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ரட்சிப்பை பெறாத ரட்சிப்பை பெற வேண்டும் ஆண்டவரே. சரீரத்தில் கர்த்தாவே அதிசயமாக அற்புதமாக நீ விடுதலை கொடுக்கணும், ஆரோக்கியம் கொடுக்கணும், மனதில் நிம்மதியை கொடுக்கணும்ப்பா. எல்லா குழப்பங்களும் நீங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நீ விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கொடுத்து அனுப்புங்க, ஆசீர்வத்தமுடைய மக்களை அனுப்புங்க. வசனத்தின் வெளிச்சத்தை நடத்துவீராக, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நீங்கள் பெருக வேண்டும் என்றால் இதெல்லாம் பெருக்கங்கிறது முதல்ல தெரிய வேண்டும். அது நமக்கு தெரிந்த பெருக்கம் என்று சொன்னால் என்ன? எதில் பெருக வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். எதில் பெருகணும்? சகோதரிமார்கள் தலைமுடி இல்லைன்னா தலைமுடி பெருகணும்னு எதிர்பார்ப்பீங்க, அப்படிதானா? அப்புறம் சிலர் அழகாக இருக்கணும், அழகில் பெருகணும். அழகை பெருக்கிறதுக்கு வழி என்ன? முடியை வளர்த்துறதுக்கு இன்னும் அதிகமாக பெருக்கிறதுக்கு என்ன வழி? இப்படின்னு பெண்கள் நிறைய நீங்கள் யோசிப்பீங்க. இப்படி நிறைய சரீர பிரகாரமான பல காரியங்களில் எப்படி பெருக்குவது, எவ்வளவு பெருக்குவதுங்கிற இதில் தான் நம்முடைய சிந்தை. அது என்ன செய்கிறது? அது அப்படியே வீழ்ந்து கிடக்கிறது. அதில் தான் நம்ம சிந்திக்கும் அந்த காரியங்களில் தான் என்னத்தை பெருக்கலாம், எதை பெருக்குவது, எதை பெரு பணத்தை எப்படி பெருக்குவது? வட்டி கொடுத்து பெருக்கிடலாமா? ஒன்றும் இல்லைன்னா வட்டி கொடுத்து பெருக்கிடலாம். வட்டி கொடுத்து பணத்தை பெருக்கிறது சாபம். வட்டி கொடுத்து பணத்தை பெருக்கக்கூடாது. ஒரு மாடு தான் இருக்குது, 2 லிட்டர் பால் தான் கறக்கிறது. அதில் இருக்கிற வருமானம் அதை வச்சு எப்படி பெருக்கிறது பணத்தை? 2 லிட்டர் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணால் பணத்தை கொஞ்சம் பெருக்கலாம். அப்படி கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்ணுறவன் அரிசியில் கல்லை கலந்து விற்கிறது, தவறான முறையில் சம்பாதித்து பணத்தை பெருக்குவது. அது எப்படி என்று சொல்லி ஆண்கள் யோசிக்கலாம், பெண்கள் யோசிக்கலாம். பெண்களுக்கு அந்த யோசனை உண்டு, ஆனாலும் அதிகமாக இது ஆண்கள் தான். எப்படி பணத்தை சேர்க்கறது? பணத்தை சேர்க்கறது ஷார்ட்கட்டில் எப்படி பணத்தை சேர்க்கறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அந்த யோசனையிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி நிறைய சொல்லிட்டு இப்போ யோசனை பண்ணி நீங்கள் பாருங்கள், எந்தெந்த மாதிரிப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு பெருக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சிலதெல்லாம் நமக்கு தப்பு கிடையாது, தவறு இல்லை. பணத்தை பெருக்குவது என்பது தவறு கிடையாது. நேர்மையான முறையிலே பணத்தை பெருக்குவது என்பது தவறு இல்லவே இல்லை. தேவைக்கு தகுந்தபடி நாம் சில காரியங்களை, நீங்கள் கொஞ்சம் முன்ன முதல்ல சொன்ன பாருங்கள், சில காரியங்கள் நமக்கு தேவையானவை, அது அந்த அளவுக்கு பெருக்குதல் என்பது தவறு இல்லவே இல்லை. ஆனால் இதில் தான் நம்முடைய மனது அப்படியே மூழ்கி கிடக்கிறது என்று சொன்னால் நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல. நாம் பெருக வேண்டிய காரியங்கள் வேறு நிறைய இருக்கிறது என்கிறத வேத புத்தகம் சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய பெருக்கம், அந்த நேரத்தில் அவன் பெருகுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆபிரகாமுடைய பெருக்கத்திற்கு முன்னால் ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பயன் உள்ளவர்களாக இருங்கள், கர்த்தர் உங்களை பெருக செய்வார். பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. பி ஃப்ரூட்ஃபுல், யூ வில் பி மல்டிப்ளைடு. நீங்கள் பலன் கொடுங்கள், நீங்கள் உபயோகமாயிருங்கள், நீங்கள் பயனுள்ளவர்களாக இருங்கள், அப்பொழுது நீங்கள் பெருகுவீர்கள். உங்களுக்கு நீங்களே பயனுள்ளவங்களாக இருக்கலாம். முதல்ல உங்களுக்கு நீங்கள் பயனுள்ளவர்களாக இருக்கணும். அது என்ன? உங்களுக்கு நீங்களே பயனுள்ளவர்களாக இருக்கிறது. காலையில் பல் விளக்குறோம் பாருங்க, அது விளக்குனா உங்களுக்கு நீங்கள் பயனுள்ளவங்களாக இருக்கிறீங்க. விளக்கலைன்னா பல் வலி வரும், பிற பல் டாக்டர்கிட்ட போனோம், பல் பிரச்சனை வரும். இப்போ இது போல் ஒவ்வொரு காரியம் உங்களுடைய உடந்த உங்களுடைய சரீரத்தை மெயின்டைன் பண்ணுறதுல
நீங்கள் உங்கள் உடலுக்கு நீங்களே பயனுள்ளவளாக இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கத்திரமாய் படுத்துவோம். காலையில் எழும்பணும், டைமுக்கு சாப்பிடணும், உடம்பு உடம்புக்கு கொடுக்க வேண்டியது உடம்புக்கு கொடுக்க வேணும், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் உடலுக்கு பயனுள்ளதாக நீங்கள் ஜீவிப்பது. இல்லை, தாறுமாறாக ஜீவித்தால் என்ன நடக்கும்? உடம்பு என்ன செய்யும்? கெட்டு போகும். உடம்புக்கு என்ன செய்யும்? கெட்டு போகும். இந்த மாதிரிப்பட்டதான சத்தியங்களையும் வசனங்களையும் கேட்க வேண்டிய ஆட்கள்ல பலர் கேட்கறதே கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உள்ளால என்னென்ன நிறைய காரியங்கள், அவருடைய அவங்க அவங்களுக்கு பிரயோஜனமாக தங்களுடைய சரத்தை மெயின்டைன் பண்ணுறது இல்லை, அவங்களுக்கும் பிரயோஜனமாக இல்லை, மனைவிக்கு பிரயோஜனமாக இல்லை. எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படின்னு ஆரோக்கியமாக உள்ள அப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் என்ன செய்யும்? பெருகும். ஞானத்தில் பெருகணும், கிருபையில் என்ன செய்யணும்? பெருகணும், அறிவில் பெருகணும். இதெல்லாம் ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக பிரசங்கம் பண்ணணும். அறிவில் பெருகுவது எப்படி? ஞானத்தில் பெருகுவது எப்படி? கிருபையில் பெருகுவது எப்படி? இது ஒவ்வொன்றையும் எடுத்து பேச ரெண்டு மூணு தான் பேச முடியும். ஆனால் தான் நான் என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து என்னென்ன பொதுவாக சில காரியங்கள் நான் பேசுகிறேன். ஆகவே இப்படி நிறைய பெருக வேண்டிய காரியங்கள், திவ்ய சுபாவங்களில் பெருகணும், அன்பில் பெருக வேண்டும். இதெல்லாம் பைபிளில் சொல்லி இருக்கிற விஷயங்கள் தான். பெருக வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டிய காரியங்கள், அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், நாம் என்ன செய்யணும்? அன்பில் பெருகணும், சாந்தத்தில் பெருகணும், பொறுமையில் பெருகணும். எனக்கு பொறுமையெல்லாம் வராது அப்படின்னு சொன்னால், நம்ம பொறுமை வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் பயனுள்ளவளாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய மனதை கட்டி எழுப்பதற்கு நாம் பயனுள்ளவளாக இருக்க வேண்டும், பயனுள்ள காரியங்களை செய்ய வேண்டும். அப்போ தான் நம்ம என்ன செய்யணும்? மனசை சரியாக வைக்க முடியும். அதே மாதிரி நம்முடைய சரீரத்தை சரியாக வைக்க முடியும், இருதயத்தை சரியாக வைக்க முடியும், சுபாவங்கள் சரியாக இருக்கும். எல்லா இது போல நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கிருபை நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பொருளாதார ஆசீர்வாதம், நமக்கு தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். நீ வாளாகம தலையாவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தில் நடந்துருமா? கர்த்தர் உங்களுக்கு உங்கள் சந்ததியை பெருகப்படணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உங்கள் சந்ததி பெருகணும். கர்த்தர் உங்களுக்கு பேர பிள்ளைகளை தரணும். உங்களுக்கு ஆண்டவர் அடுத்த தலைமுறைகளில் உங்கள் தலைமுறை வளர்ந்து பெருகி எல்லா நிலைமையிலும் சிறப்பாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் விரும்புகிறோம் அல்லவா? அந்த பெருக்கத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஆதியாகம் 12 ஒன்னா வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகம் 12 ஒன்னா வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் தேசத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். நீ என்ன செய்? பாபிலோனை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்து. நீ உலகத்தை விட்டு என்ன செய்? வெளியே வா என்று கர்த்தர் சொல்கிறார். பாபேல் என்ன இருந்தது என்பதில் அவற்றை நாம் பார்ப்போம். என்றால் பாபேல் என்று சொல்லும் பொழுது பல காரியங்கள் சொல்ல முடியும். குறிப்பாக சொல்ல, உலக பிரகாரமான சகல காரியங்களும் அங்கே இருந்தது. அப்படிம்போது நாகரிகத்தினுடைய வளர்ச்சி, பாபேல் என்பது நாகரிகத்தினுடைய வளர்ச்சி, தி டெவலப்மெண்ட். முதல் நாகரிகம்னு சொல்ல, எந்த நாகரிகம்? எகிப்து நாகரிகம் அல்ல, பாபிலோனிய நாகரிகம். சிந்து சமொழி நாகரிகம் அல்ல, இப்போ பாபிலோனிய நாகரிகம். இப்போ பாபிலோன் அந்த நாகரிகம் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இப்போ அமெரிக்கா நீங்கள் பார்க்குறது மாதிரி அன்றைக்கு பாபிலோன் அப்படின்னு சொன்னால் அது உலகத்தில் அறியப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. தேவனுடைய நோக்கம், தேவன் உங்களை பயனுள்ளவளாக இருக்க சொன்னார் என்றால் ஆதாமிட்ட ஏன் பயனுள்ளவளாக இருக்க சொன்னார் என்று கேட்டால், பி ஃப்ரூட்ஃபுல், யூ வில் பி மல்டிஃபைட். பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்ட, தமிழில் பலுகி பெருகின்னு சொல்லியிருக்கோம். ஆகவே நீ பயன் உள்ளவனாக இருப்பது என்று சொன்னால், நான் சொன்ன முதல்ல உங்களுக்கு அது, நமக்கு நம் பயன் உள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்றால் எதில் தெரியுமா?
ஆதாமை ஏவாளையும் படைக்கும் பொழுது கர்த்தர் எந்த நோக்கத்தோடு படைத்தார்? அந்த மல்கியாவில் படிக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறது? மல்கியாவை முழுசும் போய் படிங்க, அப்போ அந்த வசனம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த அதிகாரம் இந்த வசனமும் நான் சொல்ல மாட்டேன். தெய்வபக்தி உள்ள சந்ததியே பெரும்படிக்குத்தானே ஏன் படைத்தார் மனுஷனை, ஒருவனை? தெய்வபக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்காக. அப்ப தெய்வபக்தி தான் தேவனுடைய நோக்கம், தெய்வபக்தி உள்ள ஒரு சந்ததி. அதாவது மனுஷன் தெய்வபக்தி உள்ளவனாக மாற வேண்டும், தெய்வபக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும், அவனுடைய மூலமாக உள்ள சந்ததியும் தெய்வபக்தி உள்ளதாக இருக்க வேண்டும். இதுதான் தேவன் ஆதாமை ஏவாளை படைக்கும்போது வைத்த நோக்கம். அவன் பாவத்தில் விழுந்தான், கர்த்தர் அவனுக்கு ரட்சிப்பின் திட்டத்தை அவனுக்கு தெரிவித்தார், அவன் ரட்சிக்கப்பட்டான். அதெல்லாம் மூணாம் அதிகாரத்தை சொல்லியிருக்கிறது. உடையை கொடுத்தார், பலியை மிருகத்தை அடித்தார், இதெல்லாம் ரட்சிப்பின் திட்டம். அவனுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக தேவன் அங்கே பலியை செலுத்தி பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி கர்த்தர் என்ன செய்தார் என்றால், ஆண்டவர் அவனை மறுபடியும் அவனை பெருகும்படியாகத்தான் அவனை வைத்தார் உலகத்தில். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும்பொழுதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தெய்வ பக்தியிலே பெருக முடியாதபடி நமக்கு போராட்டம் இருக்கும். எப்போவுமே அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இல்லை, ஏதோ ஒன்று நம்ம என்ன செய்யும், இழுத்து கொண்டே இருக்கும். வீட்டில் போன உடனே எது இழுக்கும் நம்மளை? அந்த சினிமா போன உடனே ஆம்பளை நிடும் இல்லையா? தெய்வபக்தி அடைவது எப்படி? தெய்வபக்தி நம் அடைந்து கொள்வதற்காகத்தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கடைசியில் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இதை எந்த தேவனை பற்றி சொல்லியிருக்கு? யார் யார் யார்? இயேசு. இயேசு இந்த உலகத்தில் மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டு நமக்காக அவர் இரத்தம் சிந்தி பலியை நிறைவேற்றினார் பாருங்கள். அதுதான் தெய்வ பக்தியை ஒரு மனிதன் அடைந்து கொள்வதற்காக தேவன் வைத்திருக்கிறதான அவருடைய பெரிய அவருடைய தெய்வ பக்திக்காக அவர் செய்து முடித்திருக்கிற வேலை. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தெய்வ பக்தியை பெறுவதற்கு முதல்ல என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கணும், அவருடைய பலிய விசுவாசிக்கணும். அவர் ஒரு கடவுள் அப்படின்னு விசுவாசிக்கிறது, அவருடைய பலி மாம்சத்தில் வெளிப்பட்டார், அங்கே நிறுத்திடக்கூடாது, மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிறது வரையிலையும் படிக்கணும். ஆகவே அவருடைய பிறப்பு முதல் அவருடைய உயிர் தெழுதல் வரையிலையும் எல்லாவற்றையும் படித்து அது என்ன அதில் அடங்கி இருக்கிறது, அவருடைய ரகசியம் என்ன? மனிதனுக்காக அவர் வர வேண்டும், மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் சாபத்துக்குள்ளானான், மரணத்துக்கு உட்பட்டான், நித்திய நரகத்து தெய்வ பக்தி இழந்து போனால் அப்புறம் நரகம்தான். அப்படிப்பட்டதான் நரகத்திலிருந்து அவனை காக்கும்படி கர்த்தர் என்ன செய்தான் சொன்னால், பலியை ஏற்படுத்தினார், மிருகத்தை அடித்தார், தோல் உடைய கொடுத்தார். ஆதாமிட்ட சொன்னார், இதை நீ என்ன செய், விசுவாசித்து நீ என்ன செய்ய வேண்டும், ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை ஒரு நாள் நசுக்கும். அது யார்? ஸ்திரீயின் வித்து யார்? ஏசு. இந்த உலகத்திலே தேவன் மாம்சத்தில் என்ன செய்வார்? ஸ்திரீயின் வித்தாக தோன்றி அவர் மறித்து இந்த பலியை நிறைவேற்றும் ஒரு நாள் வரும். அதுவரையிலேயும் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ பாவம் செய்யும் பொழுதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மிருகத்தை கொண்டு வந்து நீ அடிக்க வேண்டும், நீ இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை நீ கேட்க வேண்டும், நான் உன்னை பாவத்தை மன்னிப்பேன். அப்படி நீ தெய்வ பக்தி என்ன செய்யலாம், மறுபடியும் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேவன் ஆதாமுக்கு சொன்னதன் அடிப்படையிலேயே ஆதாம் அதை செய்து வந்தான். ஆதாம் அதை செய்தது போலத்தான் அதுக்கு பிறகு ஆபேல் செய்தான். ஆபேல் அவன் தெய்வ பக்தி இழந்து போகவில்லை என்று சொன்னால், அவன் விசுவாசத்தினாலே தேவனுடைய அந்த திட்டத்தை, ரட்சிப்பின் திட்டத்தை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதை அப்படி அந்த கிரியையை நிறைவேற்றினான். அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படும், விசுவாசத்தினாலயா கிரியினாலயா? எதனால ரட்சிப்பு? ரோமர் திருவத்தில் படிக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலே நம்ம கிரியினால் அல்ல, விசுவாசத்தினாலே. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பழைய ஏற்பாட்டிலே கிரியை செய்ய வேண்டும், என்ன கிரியை? ஆட்ட கொண்டு வரணும், பலி என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டிலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், நாத்துமா பிரியமாயிராது. நீ விசுவாசித்தால் போதும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? முதல்ல உள்ள ஜபமானாலும் சரி, முதல்ல ஒரு 5 நிமிடம் என்ன செய்யணும்னு சொன்னா, இரத்த தண்டையிலே வர வேண்டும். அல்லேலூயா.
பாவ மன்னிப்பு என்பது முதல் படி, அது ஜபத்துக்கானாலும் சரி. அதனால தான் நீங்க பரமண்டல ஜபத்துல பாருங்க, பரமண்டலங்க எங்க பிதாவே அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? பில்டிங் த ரிலேஷன்ஷிப் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். முதல் விஷயம் என்னன்னா, தெய்வ சமூகத்தில் வரும் பொழுது ஜபத்துக்கு வந்தாலும் சரி, அதே போல ஆராதனைக்கு வந்தாலும் சரி, அங்கே வந்து அப்பா பிதாவே அன்பான தெய்வா எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்னு கேட்கறதல்ல. முதல்ல வந்து என்னச்சு, தெய்வ சமூகத்தை வந்தவொடனே எனக்கு பாட்டு அந்த பாட்டையும் பாடுறோம் சில சமயத்தில், அது வேணும் இது வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பல விதமான காரியங்கள் நான் கவலையாக இருக்கேன் அது இருக்கேன். அதான் அந்த பாட்டு தப்பு கிடையாது, ஆனால் எப்போ பாடணுமோ அப்போ தான் பாடணும். கரங்கள் வைத்து கத்திர பயப்படுத்துவோம். தேவ சமூகத்தில் நான் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல்ல பாவ மன்னிப்புக்கென்று விசுவாசத்தை தூண்டக்கூடியதான காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் பாடலாக பாடலாம், வார்த்தையாக சொல்லலாம், நம்ம நினைக்கலாம், அவிதமாய் ஜனங்களை வழி நடத்தி ஜனங்களை கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கனெக்ட் ஆகணும் யார்கிட்ட, ஆண்டவரோட. அந்த கனெக்ட் ஆகிறது அந்த பலியினால தான். இன்னைக்கு பலி செலுத்தி நீங்கள் இங்கே ஆராதிக்க வரவில்லை, ஆனால் செலுத்தப்பட்ட பலியாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், நம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்புரவாகும் பொழுது திரும்ப அந்த தெய்வ பக்தியோடு கூட அந்த இடத்தை விட்டு போகிறீங்க. கரங்களை வைத்து கத்திர பயன்படுத்துவோம். இப்போ தெய்வ பக்தி உள்ளதான ஒரு மனுஷனாக தெய்வ பக்தியில நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், பெருக வேண்டும். அதான் வசன வாசன தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலன் அப்படின்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, முதல்ல விசுவாசம், ரட்சிப்பு கேட்ட விசுவாசம், அதற்கு பிறகுதான் அந்த தெய்வ பக்தியின் வளர்ச்சிக்காக வீண் பேச்சுக்கு என்ன செய், விலகு, விலகி தெய்வ பக்திக்கு ஏதுவாக என்ன செய், முயற்சி பண்ணு என்று சொல்லியிருக்கும். வீண் பேச்சு என்று சொல்வதற்கு அர்த்தத்தில் என்ன சொல்ல போனால், அது சினிமாவையும் குறிக்கும். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமோடு சொல்லும்போது சொன்னார், நீ பாபேலை விட்டு என்ன செய், வெளியே வா, உன் இனத்தை விட்டு வெளியே வா, உன் குடும்பத்தை விட்டு உன் வெளியே வா, உன் தேசத்தை விட்டு என்ன செய், அந்த கலாச்சாரத்தையும் அந்த நாகரிகத்தையும் அந்த உடைநடைகளையும் அந்த பாவனைகளையும் எல்லாவற்றையும் நீ தூக்கி போட்டு விட்டு என்ன செய்யணும், வெளியே வரணும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம கிட்ட மட்டும் இல்லை, கடைசி காலத்திலே செய்வதற்கு வெளிப்படுத்தின விஷயத்தை எழுதும் பொழுது அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி சொல்ற இடம் யாரை பற்றி சொல்லி, பாபிலோனை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆக அருமையானவர்களே, தெய்வ பக்தியிலே நீங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுது எல்லாம் தெய்வ பக்தியிலே வளருவதற்காக தான் ஆலயத்துக்கு வருகிறீர்கள். சத்தம கத்திரமாய்படுத்துவோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இங்கே வரவில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சபை கிடையவே கிடையாது. எதுக்கு என்டர்டெயின்மெண்ட், பாட்டு ஏற்ற பாட்டுகளுடைய டியூன் எல்லாமே சினிமாவிலேருந்து எடுத்தது, சும்மா ஜோமனி உபவாசம் பண்ணி இவனும் பாட்டு ஏற்றல. உலகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், அதே விதமாய் ஆவிக்குரிய உலகத்திலேயும் ஜனங்கள் இப்பொழுது பெருகி இருக்கிறார்கள். எது நமக்கு தேவை, தாளந்தா பரிசுத்தமா, தாளந்து வேணும் தானா, தாளந்தல்ல முக்கியம், பரிசுத்தந்தான் மிக முக்கியம். கரங்களை வைத்து கத்திரமாய்படுத்துவான். ஆகவே தாளந்துக்கு பார்த்து தாளந்துக்கு பின்னாலே போகக்கூடாது, பரிசுத்தத்துக்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். நம்ம தெய்வ பக்தியில வளரணும், சபைக்கு வர்றதான உங்களுக்கு சரி, இயேசு விசுவாசிக்கிறவர்களுக்கு வேதம் சொல்கிற சத்தியம் என்னவென்றால், நீங்களும் நானும் முதல்ல தெய்வ பக்தியில பெருகணும், ரெண்டாவது தெய்வ பக்தி உள்ள ஜனங்களை பெருக்க வேண்டும். தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே தான் இந்த திட்டத்தை அவன் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவனுடைய சந்ததிக்கு தேவனை குறித்து சொன்னான். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து ஆதாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னபடியினால தான் ஐந்தாம் அதிகாரம் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. கரங்களை வைத்து கத்திரமாய் படுத்துவோம். சேத்துடைய வம்சம், சேத்திலிருந்து ஆரம்பித்து ஆபிரகாம் என்று நாம் படிக்கிறோமே, தெய்வ பக்தி உள்ள சந்ததி. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நான்காம் அதிகாரத்தை படித்து பாருங்கள், அதிலே சொல்லி இருக்கிற சந்ததி அது தெய்வ பக்தி இல்லாத சந்ததி, அது காயினின் சந்ததி. காயின் சந்ததி மட்டுமல்ல, இன்னும் நிறைய நிறைய பேர் தெய்வ பக்தி இல்லாதவர்கள் பின்னாட்களில் உருவாகினார்கள். சரியா சொல்ல போனால் ஆதியாகமத்தில் ஆறாம் அதிகாரத்தில் வர்ற சமயத்தில் நீங்க கவனித்து பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்கிறார்,
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா மாத்திரம் என்ன செய்தான்? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானுமாய் இருந்தான் என்று சொல்லியிருக்கிறது. அவர்கள் மாத்திரம் 8 பேர் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். சேத்துடைய அந்த சந்ததியிலே நோவாவுடைய பிள்ளைகளும் மனைவியும் மருமக்கள் மாறும் மாத்திரம்தான் கடைசியிலே தெய்வ பக்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். மீதி உள்ள ஆட்களெல்லாம் எது விழுங்கி போட்டது? பாபிலோன் விழுங்கி போட்டது, உலகம் விழுங்கி போட்டது, உலகத்தின் நாகரிகம் என்ன செய்தது? விழுங்கி போட்டது. 11 அதிகாரத்தில் நீங்கள் போய் படித்து பாருங்கள், பாபேல் ரகசியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10 அதிகாரத்தில் படித்து பாருங்கள், அதை ஆண்டதான அந்த ராஜாவை பற்றி சொல்லி, முதல் பேரரசு அவன் ஆண்ட ராஜ்யம்தான் அந்த பாபேல் ராஜ்யம். 10 அதிகாரம் 11 அதிகாரத்தில் படிக்கிறோம். அதை குறித்து என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். முதல் மதம் அப்படின்னா 10 அதிகாரத்தில் உருவானது தான். 10 அதிகாரத்தில் 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பாபிலோனிய மதம், அது மதமாகவும் அந்த பாபிலோனிய மதத்தினுடைய பல சடங்காச்சாரமான காரியங்களில் ஒன்று தான் கிறிஸ்தவத்திலையும் இருக்கிறது, கிறிஸ்மஸில் ஒட்டி கொண்டு இருக்கிறது. பார்க்குறோமே சிலது எல்லாமே கிறிஸ்மஸில், அது பைபிளில் இல்லாதது எல்லாமே எங்கிருந்து வந்தது தெரியுமா? பாபிலோனிய மதத்திலிருந்து வந்தவைகள். அருமையார்களே, ஆகவே தான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் 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 கொஞ்சமாக பிசாசானவன் நம்மை உலகத்துக்குள்ளே கொண்டு போவான், உலகத்தினுடைய நாகரிகத்துக்குள்ளே கொண்டு போவான், உலகத்தின் அசுத்தத்துக்குள்ளே கொண்டு போவான், உலகத்தின் பாவங்களுக்குள்ளே கொண்டு போவான். உங்கள் மூலமாக என்ன செய்யணும்? சந்ததிகள், தெய்வபக்தியோட சந்ததி என்ன செய்ய வேணும்? பெருக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒப்பு கொடுக்கணும். சும்மா உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம தெய்வ பக்தியில் வளர முடியாது. அது மாத்திரமல்ல, மற்றவர்களை தெய்வ பக்தி உள்ள மாற்ற முடியாது. அதனால் தான் பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை, பயனுள்ளவர்களாக இருக்கணும், பயனுள்ளவர்களாக இருக்கணும். உங்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய தாளந்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? விதமாக ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய சரீரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? அப்படி நாம் ஒவ்வொன்றையும் கவனித்து சரியாக நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தெய்வ பக்தி வளரும். அல்லேலூயா. அப்படி சரியாக என்ன செய்யணும்? நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் நிருபத்தில் 11 அதிகாரத்தில் நோவாவை பற்றி எழுதும் போது அங்கே விசுவாசத்தினாலே நோவா என்ன செய்ய, தெய்வ பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சித்தான். அல்லேலூயா. சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவன் தெய்வ பக்தி உள்ளவனாகி அப்படின்னு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? ஆதியாகமம் 6 அதிகாரத்தை வாசித்து பார்த்தா தெய்வ பக்தி, அவன் அந்த சமயத்தில் எப்படி தெய்வ பக்தி உள்ளவனாக இருந்தான் என்பது விளங்கும். நானும் நீங்களும் இருக்க முடியாது. உங்கள் பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் இருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் பிள்ளைகளை நம்ம கவனமாக என்ன செய்யணும்? கவனிக்கணும். காலேஜுக்கு போகிறாங்க வர்றாங்க, படிப்பல்ல முக்கியம். வேதத்தை படித்தீர்களா? முதல் கேள்வி கேட்கணும். பைபிள் படிச்சிங்களா? ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணாமல் உங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு இல்லை. பைபிள் படிக்காமல் உங்களுக்கு சாப்பாடு இல்லை. குடும்ப ஜெபத்தில் முழங்கால நிற்கலைன்னா உங்களுக்கு இன்றைக்கி என்ன இல்லை? உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அப்படி எங்கிறதான ஒரு கண்டிப்போடு ஒழுக்கத்தோடு நாம் குடும்பத்தை ஆனாலும் சரி, சபை ஆனாலும் சரி நடத்தணும். நான் கேட்குறேன், ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நோவா மாதிரி எத்தனை பேர் பேழைக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? அவங்கள தெய்வ பக்தி உள்ளவங்கள மாற்ற முடியுமோ முடியாதோ, ஆனால் நாம் தெய்வ பயத்தோடு கூட நம்முடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும். கரங்களை வைத்து கத்திரமாய் கொடுத்தாலோயா. அன்றைக்கு எப்படி இருந்தாங்க ஜனங்கள்? அதாவது நோவா காலத்தில் போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் இருக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், நட்டார்கள், கொண்டார்கள். அவர்கள் இப்போ என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறதோ இதை போல இன்னும் நடக்க போகிற காரியங்கள் கூட சேத்தா சொல்லியிருக்க. அவ்வளவு கேவலமாய் ஜனங்கள் நடந்தார்கள் சொல்லப்படுகிறது. ஜனங்கள் வாலிப பிள்ளைகளுடைய, அதாவது அவர்கள் அரைகுறை நிர்வாண கோலங்கள், நிர்வாணம் நிர்வாணம், அப்படிப்பட்டதான உடைகள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நோவா காலத்தை பற்றி சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட காலத்தில்
அவன் பிள்ளைகளை தெய்வ பக்திக்குள்ளே நடத்தும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை வைத்து கர்த்தருமாய் போடுதால் அல்லோயா, ஏன் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். நம்ம ரட்சிப்பை பெற்று தெய்வ பக்தி கிறிஸ்துவில் ஆரம்பிக்கிறது, விசுவாசத்தில் ஆரம்பிக்கிறது, விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டு அதை காத்துக்கொள்வதற்காக என்னெல்லாம் செய்ய வேண்டும் அதெல்லாவற்றையும் செய்யணும். நந்தோறும் வேதத்தை படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும், தெய்வ பயத்தோடு பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கரங்களை வைத்து கத்துருமா எப்படால் அல்லோ ஐயா, ஏனோ தானோ ஒன்று ஜீவித்தோன்னு சொன்னால் மூழ்கிடுவோம். எங்கே நியாயத்தீர்ப்பு நாளில் மூழ்கி போகாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் என்ன செய்கிறார், நோவா காலத்துக்கு பிறகு அழிக்கப்பட்டது இல்லையா, நோவா காலத்துக்கு பிறகு அழிக்கப்பட்டது, நோவா காலம் அது 6 அதிகாரத்தை வருகிறது, அப்புறம் 10 அதிகாரம், 11 அதிகாரம் பாபேல், 12 அதிகாரத்தில் ஆபிரகாம் அங்கேருந்து தான் வர்றான். எங்கேருந்து வர்றான், பாபேலேருந்து வர்றான். கர்த்தர் சொல்ல நீ அங்கே இருக்க வேண்டான்ட்டார். கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அப்படித்தான் யோவான் சாபத்தை சொன்னார், எல்லாம் சொல்லி என்ன சொல்லி காட்டுக்குள்ளே உட்கார்ந்து ஒரு குறிப்பிட்ட போய் உட்கார்ந்துட்டான். அவன் என் தன் ஆத்துமாவை காத்துக்கொள்வதற்காக எங்கிருந்து விலக வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாலும் விலகிறதுக்கு ரெடியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையார்களே, இன்றைக்கு நோவா காலத்தை போல நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய தெய்வ பக்திக்கென்று நாம் பிரயோஜனமானவைகளை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தெய்வ பக்தியிலே வளர்வதற்காக என்ன செய்யணும், தினந்தோறும் அதற்கு பயனுள்ள காரியங்களை செய்யணும், பயனுள்ள காரியங்கள், உபயோகமான காரியங்களை செய்யணும். வீணான காரியங்களை என்ன செய்ய வேணும், நம்ம தூக்கி எறிந்து விட்டு பயனுள்ள காரியங்களை செய்வோம் என்றால் தெய்வ பக்தியில் வளருவோம், தெய்வ பக்தி உள்ள ஜனத்தை கற்று தருவார். இப்போ வாசிங்க, இப்போ கடைசியா வாசி முடிக்க போறோம். அதாவது மனுஷர்களை கத்தர் உங்களிடம் மனுஷர்களை பெருக பண்ணுவார். சில பார்த்தீங்கன்னு சொன்னா கல்யாணமே ஆகாது, கல்யாணம் ஆகும் பிள்ளைகள் பிறக்காது, பிள்ளைகள் பிறக்கும் அடுத்த சந்ததி இருக்காது. அப்படி இல்லாமல் தலைமுறை தலைமுறை உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். 2 தலைமுறையில் 3 தலைமுறையில் பார்த்தால் 100, 150, 200 அப்படின்னு சொல்லி பெருகத்தக்கதாக கர்த்தர் எகிப்தில் 70 பேர் போனார்கள், பின்பு அவர்கள் பெருகினார்கள் என்று யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 1, 2 இந்த அதிகாரங்கள் எல்லாம் படிக்கிறோம். அந்த மிகவும் அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அவிதமாக நாம் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய நோக்க, தேவனுடைய சித்தம். அதில் முதலாவது ஆட்கள் பெருகணும், ஜனங்கள் உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், உங்கள் தெய்வ பக்தியும் கர்த்தர் அழைச்சதன்படி ஒழுங்காக உண்மையாக ஆண் சுயநலம் சுய இஷ்டம் சுய விருப்பம் சுய சித்தம் இதெல்லாத்தையும் தூக்கி பாபேலே குழி தோண்டி புதைச்சிட்டு வந்தால் கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னால் சீக்கிரமாய் உங்களை பெரிய ஜாதி ஆக்குவார். அல்லேலூயா. பிதாக்களை பார்க்கிலும் உங்களை என்ன செய்வார், அவர் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது வாசியம், அதே வசனத்தை, பொருளாதார நிலைமையிலையும் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை பின்பற்றி வந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ பக்திக்குரிய காரியங்களிலே பயனுள்ள காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை சும்மா விடமாட்டார். நம்ம என்றென்றைக்கும் பட்டினி யாக இருப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உடைக்காகவும் உணவுக்காகவும் நாம் அலைய வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. நீதிமான் அவன் அப்பத்துக்கு இருந்து அவன் சந்ததி தெரிகிறது இல்லை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் போஷிப்பதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையார்களே, நம்ம தேடி போன அவசியமே இல்லை. தெய்வ பக்தியை விட்டுவிட்டு குறுக்கு வழியில் எங்கெங்கெல்லாம் போனோன்னாலும் அது நிலைக்கவே நிலைக்காது, நடக்கவே நடக்காது. அதாவது என்ன, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், the name, the fame, நீ புகழ்ச்சி, உன் புகழ்ச்சி என்ன செய்யும், அதிகரிக்கும். உன் பேரை நான் என்ன செய்வேன், என்ன நபர் அப்படின்னு சொன்னாலே
எல்லாரும் என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் தெரியும். நாலாவது அந்த வசனத்தை படிங்க, நாலாவது ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு அர்த்தம் என்ன? நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய், பிரயோஜனமாய் இருப்பாய், நீ அநேகருக்கு உபயோகம் உள்ளவனாய் இருப்பாய், அநேகருக்கு நீ கொடுக்கிறவனாய் இருப்பாய், அநேகருடைய வாழ்க்கையிலே உதவி செய்கிறவனாய் இருப்பாய், அநேகரை ரட்சிப்புகள் நடத்துவாய், அநேகரை உற்சாகப்படுத்துவாய், அநேகரை விசுவாசத்துக்கு கொண்டு வருவாய். இயேசு நன்மை செய்கிறார் சுற்றி திரிந்தார் பாருங்க. அதாவது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். போற இடத்துல ஆசீர்வாதமா இருக்கிறோமா? உங்க ஆபீஸ்ல நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்களா, இல்ல சாபமா இருக்கிறீங்களா? வந்து சேர்ந்தாம் பாரு. வந்ததோட இந்த ஆபீஸ்ல சமாதானமே இல்லாம போச்சுது. யாரா இருந்தாலும் சரி, நான் இந்த அலுவலகத்துல ஒரு ஆசீர்வாதமானவன். கரங்களை வைத்து கத்திர மயப்படுத்துவான். ஈசாக்கு ரெபேக்காளுக்காக என்ன செய்தான்? ஜெபம் பண்ணான். கர்த்தர் ரெபேக்காளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் ஜெபித்தோம் என்றால் கர்த்தர் அப்படி ஆசீர்வாதமாய் என்ன செய்வார்? மாற்றுவார். அருமையார்களே, ஆசீர்வாதமாக இருப்போம்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கைவை சொல்லுங்க, ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்பா, இந்த சபைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதை வாசனை வாசித்து முடிக்க போற அடுத்த வாசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் என்னன்னா, உன் மூலமாக தெய்வ பக்தி உள்ள ஜனங்கள் என்ன செய்வார்கள்? பெருகுவார்கள். கரங்களை வைத்து கத்திரமாய் படுத்துவோம். ஆவிக்குரிய நிலைமையில நீ ஆத்துமாக்களை அதிகமாக நீ ஆதாயம் செய்கிறவனாய் மாறுவாய். அநேக ஆத்துமாக்கள் உன் மூலமாக என்ன செய்வார்கள்? கிறிஸ்துவுக்குள் என்ன செய்வார்கள்? வருவார்கள். அதுதான் கடைசியில் சொல்லி இருக்கிறது. ஆவிக்குரிய நிலைமையில ஆத்தும ஆதாயம், ஆத்துமாக்களை அதிகமாய் கிறிஸ்துவுக்குள் ஆக்குகிற, அநேகரை சீஷர் ஆக்குகிற, அநேகரை பரிசுத்தமான ஆக்குகிற அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, அந்த காரியத்திலையும் ஒரு பெருக்கத்தை கத்தவர்களுக்கு தருவார். சொல்லப்பட்ட ஐந்து விஷயங்கள் இல்லையா, இதுதான் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இதுதான், அந்த அஞ்சு ஆசீர்வாதம். 13 சொல்ல செல்வ சீமானா இருந்தான். ஆகவே செல்வ சீமானா இருப்பது எப்படி? அதெல்லாம் பிரசங்கம் கேட்க வேண்டியது. இது தான் கேட்கணும், இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தில் பெருகணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா? ஆபிரகாமும் அவன் தனக்கு மட்டுமல்ல, அதே போல அவன் கத்திருக்கும் அவன் பயனுள்ளவனாக இருந்தான். தேவ சமூகத்தை எல்லாரும் எழுமிதிப்போம். தேவ சமூகத்தை எழுமிதென்று நம்ம கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் உண்மையாக கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் தெய்வ பக்தியில் வளரணும். என்னை படைத்த நோக்கம் நான் தெய்வ பக்தியில் பெருக வேண்டும் என்பதுதான். தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெருக செய்ய வேண்டும். இதுதான் நீர் என்னை படைத்த நோக்கம். ஆதாம் முதற்கொண்டு இன்று வரையிலையும் அத்தனை பேரும் ஆண்டவரே தெய்வ பக்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். இந்த உலக தெய்வ பக்தி உள்ள ஜனங்கள் பெருக வேண்டும் என்பதற்காக கர்த்தாவே, நீர் ஆபிரகாமை அழைத்தது போல என்னை அழைத்திருக்கிறீர்கள். நான் ஆபிரகாமை போல கர்த்தாவே நான் ஜீவிக்கத்தக்கதாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உலகத்தை விட்டு நான் வெளியே வர விரும்புகிறேன். சுயநலத்தை விட்டு வெளியே வர விரும்புகிறேன். என் கலாச்சாரத்தை விட்டு வெளியே வர விரும்புகிறேன். தகப்பனே, நான் உத்தமனாய் ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. லோடிட்டு கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தவனாய் மாறணும், பயபக்தி உள்ளவனா மாறணும், ஓ நான் பிரயோஜனம் உள்ளவனா மாறணும். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல நீர் என்னை இந்த ஐந்து காரியங்களையும் நீர் ஆசீர்வதி பெருக பண்ண போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ பிதாக்களை பார்க்கிலும் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக நீர் எப்படி ஆபிரகாமை பார்க்கிலும் என்னை நீ பெருக பண்ண போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் சந்ததி பார்க்கிலும் என் மூலமாக சந்ததி பெருக போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய சந்ததி பெருக போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. தேவன் எப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Jesus. Hallelujah. Umakkagathane ayya.
நான் உயிர் வாழ்கிறேனை யா உமக்காகத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேனையா, இந்த உடல் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காக, ஓ ஹல்லேலூயா, இந்த உடல் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காக தானே ஐயா. உமக்காக உமக்காக ஜீவிக்க நான் உயிர் வாழ்கி, உமக்கு பிரயோஜனமாய் வாழணும், எனக்காக அல்ல உமக்காக, சுயத்துக்கு சாக விரும்புகிறேன், நான் உயிர் வாழ்கிறேன் இந்த உடலும் உள்ளமல்ல அன்பரு மக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போ, கோதுமை மணி போ, மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. உணர்ந்து பாடுங்க, கோதுமை மணி போ மணிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமானம் நின்றை சீலுவைதனை, அவமானம் நின்றை சீலுவைதனை, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. சொல்லுங்க இந்த வாழ்வை உமக்கு பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்ள உன் கிருபையை தாருமாறுவரே. ஆமென். உணர்ந்து சொல்லுங்க, உமக்காக நான் பலன் கொடுக்க வேண்டும், உமக்காக நான் பயன்பட வேண்டும். பரிசுத்தமுள்ள சந்ததிகளை உருவாக்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாய் நான் காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவரிடத்தில், இந்த உடலும் உள்ளமல்ல அந்த உமக்காக தானே ஐயா. சொல்லுங்க, இந்த உடலும், இந்த உடலும் உள்ளமல்ல தானே ஐயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உமக்கு பயனுள்ள பிள்ளையாய் நான் இருக்க வேண்டும். கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. என் வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, இந்த உலகத்தில் என்னை எதற்காக படைத்து பரிசுத்தமுள்ள சந்ததிகள் பெருகும்படியாய் ஆமேன் என்னை பயன்படுத்த நீர் சித்தம் வைத்திருக்க. சொல்லுங்க சொல்லுங்க, நான் இடையூறாய் இருக்கிறேனோ, பரிசுத்தமுள்ள சந்ததிகள் பெருகுவதற்கு என் குடும்பத்திலே நான் இடையூறாய் இருக்கிறேனா, திருச்சபையிலே நான் இடையூறாய் இருக்கிறேனா? எல்லா இடையூறுகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் வாய்களை திறந்து கேளுங்க, உங்க குடும்பத்தில் இடையூறாக இருக்கிறீங்களா? ஆண்டவரே அப்படி அல்ல, நான் மனம் திரும்ப வேண்டும், உமக்கு பயனுள்ள பிள்ளையாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. ஒரு பரிசுத்தம் உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த சந்ததிகள் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் பெருக வேண்டும். என் பிள்ளைக்கு முன்னிலே நான் பரிசுத்தமாய் நடக்கணும். என் கணவனுக்கு முன்னாடி நான் பரிசுத்தமாய் நடக்கணும். என் மனைவிக்கு முன்னாடி நான் பரிசுத்தமாய் இருக்கணும் ஆண்டவரே. என் சபையில நான் பரிசுத்தமாய் இருக்கணும். தேசத்தில் பரிசுத்தம் உள்ள சந்ததிகளை உருவாக்க என்னை பயன்படுத்தும். நான் பயன்படக்கூடாதபடி நம்முடைய சரீரத்தின் பலவீனங்கள் தடையாயிருக்கிறதோ, இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் அநேகர் இன்றைக்கு என் பலவீனம் என்னை விட்டு மாறாதா என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, எனக்கு சுகம் தாரும் ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. கேளுங்க, உடைய பலவீனம் தடையாயிருக்கிறதோ, நம் ஆண்டவரிடத்தில் ஆண்டவருக்கு பயன் இல்லாதவர்களா இருக்கும்படி சில சோர்வுகள் நமக்குள்ளே வருகிறது, அந்த சோர்வுக்கு காரணம் உங்களுடைய பலவீனமா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என் வியாதிகள் என்னை விட்டு மாற்றுங்கப்பா, என் பலவீனத்தை என்னை விட்டு மாற்றுங்க ஆண்டவரே.
கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அநேகரை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குகிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கி உன்னை பயனுள்ள பிள்ளையாய் மாற்றுவேன். எல்லா வியாதிகள் மாறட்டும் சொல்லுங்க, சொல்லுங்க. என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை கர்த்தர் நீங்க மாற்றி என்னை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறதற்கா நன்றி. அநேகரை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு நன்மை செய்து பிதாக்களை பார்க்கிலும் எங்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், தெய்வ பக்தி உள்ள சந்ததிகளை நாங்கள் ஆண்டவரை பெருக பண்ண உமக்கு பயனுள்ளவர்களாக எங்களை மாற்றி இருக்கிறீர். உலகத்திலே பல உபத்திரவங்கள் உண்டு, தடைகள் உண்டு. ஏன் சில நேரம் எங்களுக்கே நாங்கள் பயனில்லாதவர்களாய் எண்ணுகின்ற நேரங்கள் உண்டு. ஆனால் அதை எல்லாவற்றையும் மாற்றி விசுவாசத்தை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீங்க. இந்த உலகத்திலே ஆண்டவர் எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்த உண்மை நாங்கள் விசுவாசிக்கிற போது இந்த உலகத்தில் அநேக நன்மைகளை நாங்கள் செய்ய முடியும். பயனுள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. சில நேரம் நாங்கள் நினைக்கிறோம், ஐயோ நான் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு எங்களை பயனுள்ளவர்களாய் மாற்றிவிட்டிருப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யக்கியமும் சபாதானம் பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. Amen. God bless you. Katungle Ashwari.